ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனது பெயர் அஜித் பிரகாஷ். அரசு உயர்நிலை பள்ளி கூவக்காட்டில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்று 5வது வகுப்பில் சமூக அறிவியல் 4வது பாடம் இங்கு கற்பிக்க வந்துள்ளேன். ஏற்கனவே 3 பாடங்கள் முடிச்சிட்டாங்க. ஆசிரியர் நல்லா உங்களுக்கு வகுப்பு சொல்லி கொடுத்திருப்பாரு. போன பாடத்துல என்ன படிச்சீங்க? நமது குடும்பம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த இதுல என்னெல்லாம் படிச்சீங்க? ஒரு தனிநபர், குடும்பம், சமுதாயம், சமூகம் என்ற ஒரு அமைப்பை பற்றி படித்தீங்க இல்லையா? வேற என்ன படிச்சீங்க? ஒரு குடும்பத்தில் உறுப்பினராவது எப்படி, குடும்பத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்பவை எவை, குடும்பத்தினுடைய வகைகள், இதெல்லாம் நீங்க போன பாடத்துல படிச்சீங்க இல்லையா? சிறிய குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம் என்பதை படிச்சீங்க. குடும்ப உறுப்பினர்களை ஒன்றாக நிலைநிறுத்துகின்ற காரணிகள் எவை என்று படிச்சீங்க. இப்படி குடும்பத்தை பற்றி நாம போன வகுப்புல படிச்சோம். அப்போ நீங்க என்ன செய்தீங்க? குடும்பத்தை பற்றிய வினாவிடைகள் எல்லாம் உங்களுடைய நோட்ல எழுதி உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பியிருக்கீங்க நினைக்கிறேன். இப்ப நாம 4வது பாடத்துக்கு போறோம். பாடத்தோட பெயர் என்னது? கவனமுடன் செலவு செய்வோம். என்னது? கவனமுடன் செலவு செய்வோம் என்கிற ஒரு பாடத்தை படிக்க போறோம். இப்ப குடும்பம், இது ஒரு குடும்பத்தோடு தொடர்பு கொண்டுள்ள ஒரு பாடம் தான். நம்ம குடும்பத்துல ஏற்கனவே போன பாடத்துல குடும்பத்தை பற்றி படித்தோம். இப்ப குடும்பத்தோடு தொடர்புடைய வேறொரு பாடம் படிக்க போறோம். நீங்க புத்தகத்தை எடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய புத்தகத்தினுடைய முதல் பகுதியில ஒரு படம் கொடுக்கப்பட்டுள்ளது. புத்தகத்தை எடுத்துட்டீங்களா? படம் இருக்கா? என்ன படம்? ஒரு படம் இருக்கு இல்லையா? அங்க அந்த படத்துல என்னெல்லாம் தெரியுது பாருங்க. ஒரு என்ன செய்யறாங்க? டிராக்டர் ஓட்டுறாரு இல்லையா? யாரு அந்த குடும்பத்துல? அப்பா. அப்பா என்னது? டிராக்டர் ஓட்டுறாரு. அடுத்தது என்ன பாருங்க? அம்மா. அம்மா என்ன பண்றாங்க? வியாபாரம் பண்றாங்க இல்லையா? ஒரு கடை வைத்திருக்காங்க. வேறையோ? அங்க ஒரு குழந்தை என்ன செய்துட்டு இருக்கு? என்ன செய்யிட்டு இருக்கு? விளையாடி கொண்டிருக்கிறது. அப்ப அப்பா விவசாயத்திற்கு வேண்டி டிராக்டர் வச்சு விடுறாரு, அம்மா வியாபாரம் பாக்குறாங்க, குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு வேலையை செய்யிட்டு இருக்காங்க தானே? அப்படிதானே? அப்பா எதுக்காக இந்த டிராக்டர் வச்சு விடுறாரு? விவசாயம் செய்ய. விவசாயம் செய்யணும்னா என்ன செய்யணும்? மண்ணை பதப்படுத்தணும் இல்லையா? மண்ணை தோண்டி அதை இலக்கி பதப்படுத்தி அதுக்கு பிறகுதான் என்னது? தானியங்கள் போட்டு விவசாயம் பண்ணுவாங்க. எதுக்காக விவசாயம் பண்றாரு? விவசாயம் பண்றாரு, விவசாயம் பண்ணி அது நல்ல விளைச்சல் கிடைச்சாருன்னா அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும். மீதமுள்ளத்தை விற்று என்ன செய்வாங்க? அதுல இருந்து ஒரு லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். அம்மா எதற்கு கடையில் வியாபாரம் பண்றாங்க? வியாபாரம் பொருட்களை விற்று அதுல இருந்து லாபம் கிடைக்கும். அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யறாங்க இல்லையா? அப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, புத்தகத்தில் உள்ள படத்தில் உள்ள குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன வேலை செய்கிறார்கள் என்பதை நீங்க என்ன செய்யணும்? குறிப்பேட்டுல அட்டவணைப்படுத்தணும். அப்பா என்ன வேலை செய்யறாரு, அம்மா என்ன வேலை செய்யறாங்க, குழந்தை என்ன வேலை செய்யறது என்பதை நீங்க என்ன செய்யணும்? அட்டவணைப்படுத்துவீங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்க எதற்காக இந்த வேலைகள் செய்யறாங்க? குழந்தை என்னது? சின்ன குழந்தை, அது விளையாடிட்டு இருக்கு. அப்பா எதற்காக இந்த வேலை செய்யறாரு? அம்மா எதற்காக இந்த வேலை செய்யறார்கள் என்பதை பார்ப்போமா? எதுக்காக செய்யறாங்க? ஒரு வருமானம் தானே, தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு வருமானம் வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்யறாங்க. அப்ப வருமானம் கிடைக்கக்கூடிய வழிகள் பாருங்க, எப்படியெல்லாம்? கடையில வியாபாரம் செய்தாலும் வருமானம் வரும், விவசாயம் செய்தாலும் வருமானம். உங்க வீட்லயும் வருமானம் வருவது உண்டு இல்லையா? எப்படி எல்லாம் வருமானம் வரும்?
उंग वीटल अन्नन आटो ओटार मेस्त्री वेले अब पलिया वीटल विधान टैपिंग तयल तक आटो ओटकों के वीटकूड़
குடும்பம் ஒன்று. சதீஸ்வரு விவசாயி, மனைவி, இரண்டு பிள்ளைகள், சதீஷ் அம்மா என ஐவர் குடும்ப உறுப்பினர்கள். சொந்தமாக ஒரு வீடும் 5 செண்ட் நிலமும் உள்ளது. சதீஷின் மனைவி சுமதி பக்கத்து பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சமைக்கும் வேலை செய்கிறார். சதீஷின் அம்மா நோய்வாய்ப்பட்டவர், அவரையும் குடும்பத்தினர் கவனித்து வருகிறார்கள். இது முதல் குடும்பம். இரண்டாவது குடும்பத்தை பாருங்க, மனைவியும் 3 பிள்ளைகளும் அடங்கியது சாஜியினுடைய குடும்பம். தையல் கடை நடத்துகிறார். சாஜியினுடைய மூத்த மகன் செய்தித்தாள் விநியோகம் செய்கிறான். 2-3 பிள்ளைகள் படிக்கிறார்கள். சாஜியினுடைய மனைவி சீனா வீட்டு வேலைகளை செய்கிறார். வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். பாருங்க, 2 குடும்பம். முதல்ல ஒரு குடும்பத்துல சதீசனுடைய குடும்பம், இரண்டாவது குடும்பம் ஷாஜியினுடைய குடும்பம். 2 குடும்பத்தினுடைய வித்தியாசங்களை நாம நன்றாக வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. புரிஞ்சுதா? ஒரு இடத்துல என்னது, சதீஸ் விவசாயி, ஷாஜி என்ன செய்யறாரு, தையல் கடை வைத்திருக்கார். சதீஷோட மனைவி என்ன செய்யறாங்க, பள்ளிக்கூடத்துல மதிய உணவு சமைக்கிற வேலை செய்யறாங்க. ஆனா ஷாஜியோட மனைவி வீட்டிலேயே இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வீட்டிலேயே இருக்காங்க. இங்க பாருங்க, ஷாஜியுடைய மகன் பேப்பர் செய்தித்தாள் பேப்பர் இருக்கு இல்லையா, காலையில வீட்டுல எல்லாம் பேப்பர் போடுவாங்க இல்லையா, அந்த செய்தித்தாள் விநியோகம் செய்கிறார். மற்ற 2 பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்குது. இங்க சதீஷோட குடும்பத்தில் அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டவங்க அங்க இருக்காங்க. இப்ப 2 குடும்பத்தை பற்றி நாம வாசித்தோம். நம்முடைய வகுப்புல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க, உங்க ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போற குடும்பம் இருக்கும், அப்பா மட்டும் வேலைக்கு போற குடும்பம் இருக்கும், அப்பாவும் அண்ணனும் வேலைக்கு போற குடும்பம் இருக்கலாம், சில வீட்டுல தாத்தாவோ பாட்டியோ கூட வேலைக்கு போவாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேலை செய்பவர்களுடைய எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்கும், அவர்களுடைய வருமானத்திலும் என்னது வேறுபாடுகள் காணப்படும். எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி இருக்குமா, இருக்காது. எங்களுடைய வீட்டில் எடுத்தீங்கன்னா, எங்க அம்மா ஒரு வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, ஓய்வு பெற்று விட்டாங்க. அவங்களுக்கு ஓய்வூதியம் பென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓய்வூதியம் கிடைக்கும். நான் ஒரு ஆசிரியர், எனது மனைவி ஒரு ஆசிரியை, என்னுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க. அப்ப எங்க வீட்டுல எத்தனை வருமானம் இருக்கு, 3 வருமானம் இருக்கின்றன இல்லையா. 3 பேர் வருமானத்தில் செயல்படுறாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லையும் அவங்களுடைய எண்ணிக்கையில் உள்ள சிலர் வேலைக்கு போறாங்க, சிலர் வந்து வேலைக்கு போவதில்லை. அப்ப வருமானத்தினுடைய வழிகள் பல உண்டு. அந்த வருமானத்திலையும் என்னது நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இங்க பாருங்க, சதீஷ் ஷாஜி இருவரின் குடும்பங்களின் வருமானம் ஈட்டும் வழிகள் எவை அப்படின்னு புத்தகத்தில் ஒரு கேள்வி கொடுத்திருக்கு. சதீஷ் ஷாஜி இருவரின் குடும்பங்களின் வருமானம் ஈட்டும் வழிகள் எவை, அட்டவணையை நிரப்புங்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம குடும்பம் 1, குடும்பம் 2 அப்படின்னு எழுதி என்ன செய்யணும், ஒரு அட்டவணை போட்டு குடும்பம் 1-1 என்னென்ன வேலை செய்யறாங்க, என்னென்ன தொழில் செய்யறாங்க, குடும்பம் 2 என்னென்ன தொழில்கள் செய்கிறார்கள் அப்படிங்கறத நாம என்ன செய்யணும், அட்டவணை போட வேணும். அட்டவணை போடுவீங்களா? இந்த அட்டவணை போடும்போது உங்களுக்கு ஒரு விதம் புரிஞ்சிருக்கும். அப்போ உங்க வீட்டிலையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யார் வேலைக்கு போறாங்க, அவங்களுடைய வருமானம் என்ன என்பதை நமக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப வருமானம் வரக்கூடிய வழிகள் என்னெல்லாம் என்பதை நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி வேலைக்கு போறது மட்டும்தான் வருமானம் ஈட்டக்கூடிய வழியா, வேறு வழிகள் உண்டா என்பதை பார்ப்போமா. இந்த குடும்பங்களுக்கு வருவாய் கிடைக்கக்கூடியது பல வழிகள் ஆகும். இப்ப நாம பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. இது இல்லாம வேறு நிறைய வழிகள் இருக்கு. இப்ப நான் சொன்னேன், எங்களுடைய வீட்டுல என்னது, எங்க அம்மா வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க,
கிடைக்கக்கூடிய வருமானத்தினுடைய பெயர் என்னது? ஓய்வூதியம், அதாவது பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டிலேயே தாத்தா பாட்டிகள் எல்லாம் ஏதாவது அரசு வேலையில் இருந்தாலோ இல்ல ஏதாவது கம்பெனி வேலையில இருந்தாலோ அவங்களுடைய 60 வயசு இல்ல 56 வயசு இல்லைன்னா சில இடத்துல 65 வயசு எல்லாம் ஆகும்போது அவங்களுக்கு ஓய்வு கொடுப்பாங்க. அப்படி ஓய்வு கொடுக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்துக்கு பேர் தான் ஓய்வூதியம் அல்லது பென்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். இனி அரசு வேலைகள்ல இருக்காங்க, அரசு வேலை என்னெல்லாம் வேலை இருக்கு, ஆசிரியர் வேலை இருக்கு, போலீஸ்காரங்க இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, பல அலுவலகங்கள் இருக்கு, வில்லேஜ் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்கும்? மாதம் சம்பளமாக கிடைக்கும், ஊதியம், சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்களுக்கு வருமானம் வருது. பாருங்க, இந்த நீங்க உங்களுக்கு தெரியும் எல்ஐசி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஐசி. அது என்னது? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லையா, அதுவும் அரசு கீழே தான் வருது. அங்க அங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளமாக வருமானம் கிடைக்கும். அதுல ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நுகர்வோர் அப்படி இந்த ஆளுகளை இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில சேர்த்து விடக்கூடியவர்கள் இருக்கு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சொல்றது கமிஷன் அப்படிங்குவாங்க. ஒரு ஆளை சேர்த்தாச்சுன்னா இத்தனை ரூபாய் கிடைக்கும், 5 பேரை சேர்த்தாச்சுன்னா இத்தனை ரூபாய் கிடைக்கும். அப்படி அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு வருமானம் தான், அது பேர் கமிஷன் அப்படிங்கிறாங்க. இனி பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க இப்ப டவுனுக்கு எல்லாம் போவீங்கல்ல, எல்லாரும் போவீங்க தானே, கடைகள் இருக்கு இல்லையா, நிறைய கடைகள் இருக்கு இல்லையா, எல்லா கடைகளும் எல்லாருக்கும் சொந்தமானதான் இல்ல இல்லையா. வேற யாருக்கோ சொந்தமான ஒரு கடையை இவங்க நினைச்சுவாங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா, என்ன கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, வாடகை கொடுப்பாங்க, ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வாடகை கொடுப்பாங்க. அப்ப அது ஒரு கடை, அதாவது ஒரு வியாபாரம் செய்வதற்கு ஒரு 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 முறை கடை அல்லது ரெண்டு இல்லைன்னா ஒரு பெரிய கட்டிடங்கள் எல்லாம் எடுப்பாங்க, அதுக்கு அவங்க என்ன கொடுக்கறாங்க, வாடகை கொடுக்கறாங்க. அப்போ இந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளருக்கு ஓனருக்கு என்ன கிடைக்குது, வருமானம் வருகிறது. அதுக்கு பேர் என்னது, வாடகை. கடைகளுக்கு மட்டுமல்ல, சில இடத்துல பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள், பேங்க், போலீஸ் ஸ்டேஷன், வில்லேஜ் ஆபீஸ் இப்படி அரசு அலுவலகங்கள் கூட எனது தனியார் கட்டிடங்களில் செயல்படுகிறது. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அரசாங்கம் அதற்கு ஒரு வாடகை கொடுக்கும். அப்ப அந்த கட்டிட உரிமையாளர்களுடைய வருமானம் என்பது என்னது, வாடகை. நீ கடை மட்டுமா, இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்து வரீங்க தானே, எல்லாருக்கும் வீடும் சொந்த வீடா இல்ல இல்லையா, வாடகைக்கு வீடு இருக்கு இல்லையா. அப்போ எல்லாரும் சொந்த வீடு கிடையாது. அப்போ சிலர் என்ன செய்வாங்க, சில கம்பெனி குவார்டர்ஸ்ல எல்லாம் சிலருக்கு தாமசிப்பாங்க, சிலருக்கு சொந்த வீடு இருக்கும். மற்றவருடைய வீட்டில் நாம தங்கி இருக்கும் போது நாம அதற்கு என்ன செய்வோம், மாதம் தோறும் ஒரு அமௌண்ட் அல்ல பணம் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பேர் என்னது, வாடகை, ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சொந்த வீடு இல்லை இல்லையா, அப்ப அதுக்கு ஒரு வாடகை கொடுக்கும். அப்போ ஒருவர் வந்து ஒரு அவருக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு, அல்லாம ஒரு 4 வீடு இருக்கு, அந்த 4 வீடையும் அவர் என்ன செய்தாரு, வாடகைக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டில இருந்தும் மாதம் 4000, 3000, 5000 வருமானம் வருது. அப்ப அவருடைய வருமானம் எது, வாடகை இனத்திலிருந்து அவருக்கு வருமானம் கிடைக்கிறது. சிலர் வந்து என்ன செய்வாங்க, 60 வயசு வரை வேலை செய்வாங்க, வேலையெல்லாம் செய்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அவங்களுக்கு இனி வேலை செய்ய முடியல, அப்ப வீட்டில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த பணத்தை எல்லாம் எங்க கொண்டு வைப்பாங்க, வங்கியில போடுவாங்க, வங்கி பேங்க் அப்படின்னு தெரியும் இல்லையா, வங்கியில கொடுப்பாங்க. அப்போ அந்த வங்கியில கொண்டு போடும்போது வங்கி சும்மா பணத்தை கொண்டு வங்கியில போடுவாங்களா, வங்கி அவர்களுக்கு அந்த பணத்திற்கு ஏற்ப என்ன கொடுக்கும், வட்டி கொடுக்கும், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வட்டி கொடுப்போம். அப்போ அவங்களோட வருமானம் எது, வட்டி, வங்கியிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டி. இப்ப ஒரு 5 லட்சம் ரூபாய் கொண்டு பேங்க்ல போட்டிருக்காங்க, அவங்களுக்கு மாசம் ஒரு 5000 இல்ல 10000 ரூபாய் வட்டியா கிடைக்கும்.
வருமானம். அப்ப வருமானத்தினுடைய பல வழிகளை நாம இங்க பார்த்தோம். அப்போ நம்ம முதல்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொன்னோம், நம்ம போன பாடத்துல குடும்பத்தை பற்றி படித்தோம், குடும்பத்தில் உள்ள பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இப்போ நாம இந்த பாடத்தில் குடும்பத்தோடு தொடர்பு கொண்ட வேறொரு பகுதியை நம்ம படிக்க போறோம் சொல்லணும் தானே. இது குடும்பத்தோட தொடர்பு கொண்டது தானே. நம்ம குடும்பத்துல யார் யார் என்னென்ன தொழில்கள் செய்கிறார்கள், தொழில் என்றால் என்ன, எனது வருமானம் கிடைக்கின்ற செயல்பாடுகளை தான் தொழில் என்று சொல்கிறோம். எல்லா வேலைகளும் வருமானம் ஈட்டக்கூடிய வழியா இல்லை. அப்போ வருமானம் ஈட்டக்கூடிய வழிகள் எவை, என்னென்ன வேலைகளிலிருந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம பல்வேறு வேலைகளை பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம், கூலி வேலை, சம்பளம் கிடைக்கக்கூடிய மாத வேலை, எல்ஐசி நுகர்வோர் வேலை கமிஷன் கிடைக்குது, வாடகையிலிருந்து வருமானம் வருகிறது, வட்டியிலிருந்து வருமானம் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு அட்டவணை நிறைவு பண்ண சொல்லியிருக்கு. அந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் உள்ள குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்னென்ன செய்யறாங்க, உங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்னென்ன வேலை செய்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் ஈட்டக்கூடிய வேறு வழிகள் இருக்கின்றனவா என்பதை நீங்க என்ன செய்யணும், குறிப்பேட்டில் எழுதி நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். சரிங்களா? சரி, இதெல்லாம் செய்யறதோட நீங்க என்ன செய்யணும், புத்தகத்தை மூன்று நான்கு முறை நன்றாக வாசிக்க வேண்டும். என்ன செய்யணும், நன்றாக வாசிக்க வேண்டும். இவ்வளவு செயல்பாடும் செய்யுங்க, நமக்கு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகே, பாய்.